ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாஷோ கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் சமோசா. இதை வந்து மேட் சமோசான்னு சொல்லுவாங்க. இந்த சமோசா வந்து நான் வந்து மைதா வச்சு பண்ணல, கோதுமை வச்சு பண்ணியிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அங்கே நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறோம். எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம். இது வந்து அந்த சிக்கன் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். அடுத்து வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து 2 கப் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அது கூட வந்து அஜ்வைன் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓமோம் வந்து ஆட் பண்ணுறோம். ஓமோம் வந்து அந்த சமோசாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் இது கூட வந்து நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். அப்புறம் கடைசியாக இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் வந்து 3 வெங்காயம் வந்து வெட்டி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த வெங்காயம் வந்து வேகிறதுக்காக வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து வெந்துட்டு இதுக்கடுத்து இது கூட வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த சிக்கன் அரைக்கும் போதே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இது கூட வந்து நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம். இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மசாலா கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. அடுத்து அதுக்கு மேலே வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து 6 பால்ஸாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 6 சமோசா கிடைக்கும் 2 கப் மாவுக்கு. அதில் ஒரு பால் மாவு எடுத்து நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. விரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாவை வந்து நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்க அந்த ஓரங்களில் இருக்க மாவு வந்து தூர எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத வந்து கொஞ்சம் விரிச்சு விட்டுக்கோங்க. வெறிச்சு விட்டுட்டு இப்போ வந்து ஒரு கத்தியில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து அதை வெட்ட போகிறோம். 4 லைனாக வந்து போட்டுக்கோங்க. இதை மாதிரி சென்டரில் வந்து கேப் இருக்கணும். சென்டர்லேயும் சேர்த்து வெட்டிடாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த சைடில் வந்து நம்ம வந்து சின்ன சின்ன லைன்களாக வந்து போட்டுக்கிறோம் கத்தியை வச்சு. அதே மாதிரி அந்த சைட்லேயும் அதே மாதிரி கத்தி வச்சு இந்த லைன்களாக போட்டுக்கிறோம். அடுத்து வந்து தண்ணியை வச்சு அந்த ஓரங்களில் வந்து நினச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அதை வந்து ஒட்ட முடியும். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற தூக்கி இதில் வந்து மேலால் வச்சு மூடணும். நம்ம வந்து சைடில் அந்த தண்ணியை வச்சு இது பண்ணியிருந்தால அது வந்து நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ நல்லா அதை கவர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சைடில் உள்ள அந்த தனித்தனியாக இப்படி கோடாக போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த மாவில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து வந்து இந்த சைடில் இப்படி போடுங்க. அடுத்து அந்த பக்கத்துலேருந்து எடுத்து இப்படி போடுங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸாக போடணும். இப்படி கடைசி ஸ்ட்ரிப் வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா மேட் மாதிரி அழகாக இருக்கும். இந்த ஓரங்கள்லையும் வந்து நம்ம வந்து தண்ணி வச்சு ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒட்டினோம்னா வந்து நல்லா ஒட்டிக்கிடும்.
பாருங்கள் இப்படி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். பேன் எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்க சமோசாவை போட்டுருங்க. லோ ஃப்ளேம்லே வச்சு வந்து பொரிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ரெண்டு சைடும் மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மேட் சமோசா ரெடி ஆயாச்சு. இந்த புது விதமான சமோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.